ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் ஹேமந்த் டோயஸ். இப்பொழுது நான் கூற இருக்கும் மேட்டரானது ரொம்பவே முக்கியமானது, கொஞ்சம் காது குத்து கேளுங்க. அதாகப்பட்டது என்னான்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஜினியர் பசங்களுக்கு அரியர் வைக்கிறதுல ஒரு மானங்கெட்ட பெருமை. அது என்ன கர்மமோ, ஃபர்ஸ்ட் இயர்ல சேரும் போதே அந்த கெத்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த அரியரோட பின் விளைவுகளை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சே ஆகணும். அதை அப்படியே ஒரு சீக்வன்ஸா சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் செம்ல ஐயோ அரியரா அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. செகண்ட் செம்ல அது அப்படியே உல்டாவா மாதிரி, ஏ அரியர் எல்லாம் வச்சா வெயிட்ரா அப்படின்னு ஆயிடும். மூணாவது செம்ல அரியர் வைக்க ஆரம்பிப்பீங்க. நாலாவது செம்ல திமிர் அதிகமாகும். அஞ்சாவது செம்ல நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கர்வம். சிக்ஸ்த் செம்ல கேம்பஸ் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். அரியர் எல்லாம் கிளியர் பண்ணாதான் உள்ள போக முடியும். அப்படியே சூரிய வம்சம் பாட்டு போட்ட மாதிரி ஒரே செம்ல எல்லா அரியரும் கிளியர் பண்றலாம்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு அரியரும் கிளியர் ஆகாது. அப்படியே லைனா நிறைய கம்பெனி வரும், நீங்க உட்காந்து பேனு வேடிக்கை பார்த்துன்னு இருப்பீங்க. செவன்த் செம்ல விடுமச்சாங்க ஃபீல் பண்ணாத, இந்த செம்ல எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு பசங்க எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. சேச்சே நான்லாம் ஃபீல் பண்ணலடா அப்படின்னு வாயில சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஐயோ செம்ம காண்டாகுது என்ன பண்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. இதை விட காண்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செவன்த் செம் வந்துட்டீங்கன்னா சிக்ஸ்த் செம்லயே உங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா உங்க ஏரியால உங்க தெருவுல உங்க அப்பாவோட ஆபீஸ்ல உங்க பாட்டியோட கசின் வீட்டுல எல்லாம் தெரிஞ்சிரும். அப்புறம் தம்பி எந்த கம்பெனில பிளேஸ் ஆனீங்க அப்படின்னு உங்க ஒண்ணு விட்ட அக்கா பையனோட நாலு விட்ட சித்தப்பா தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற ஃபீல் காலேஜ் உள்ளதான், அதெல்லாம் வெளில இருக்காது. இதே மாதிரி போய்கினா எயிட் செம் வந்துடும். ஐயோ நாலு வருஷம் முடிவில் இன்ஜினியரிங் முடிச்சா போதுண்டா சாமின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துருவீங்க. எயித்து செம் ரிசல்ட்டு மற்றவங்களுக்குலாம் ஒரு வாரத்தில் வந்துடும். நீங்கள் அரியர்லாம் எழுதி முடிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வரத்துக்கு 1.5 மாதம் மேலே ஆகும். அந்த வெயிட்டிங் டைம் 1.5 மாதம் இருக்குது, நரக சோதனை. அந்த நேரத்தில் வீட்டில் பேசுவாங்க பாருங்க, ஏ சும்மா தானே கிற வீடு போயிருக்கு, ஏ சும்மா தானே கிற ஒற்றடி, ஏ சும்மா தானே கிற கடைக்கு போயிட்டு வா. இதில் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற தம்பியோ தங்கச்சி இருந்தாங்க வீங்க செத்திங்க. ஏ வெட்டியா தானே கிற எனக்கு போய் மேப் வாங்கினா, ஏ வெட்டியா தானே கிற எனக்கு அயன் பண்ணி கொடு. அயன் பண்ணி கொடுறான்னு கேட்டால் கூட பரவாயில்ல, வெட்டியா தானே இருக்கிற அயன் பண்ணி கொடுறான்னு கேட்குறது ரொம்ப ஹர்ட் ஆகும். இதெல்லாம் புலம்பி தள்ளணும்னு நினைப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு மாமே அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா பிரச்சனையும் புலம்பி தள்ளணும் போல இருக்கும். ஆனால் அது சண்டே மட்டும்தான் முடியும், ஏன்னா அவன் மற்ற நாளெலாம் வேலைக்கு போயின்னு இருப்பான். நீங்களே செம்ம காண்டா இருப்பீங்க. தெரியாமல் ஃபேஸ்புக் பக்கம் வந்தீங்கன்னு வீங்க காலி. ஸ்டார்டட் ஒர்க்கிங் அட் இன்ஃபோசிஸ் ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஸ்டார்டட் ஒர்க்கிங் அட் டிசிஎஸ் அவைட்டிங் ஃபார் அ பெட்டர் லைஃப். லைனாக இதே மாதிரி நூற்று கணக்கில் போஸ்ட் வரும். இது கூட பரவாயில்ல, ஒரு மாதம் கழிச்சு போடுவாங்க பாருங்க. பையிங் சட்டு ஃபார் மை ஃபாதர் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. பையிங் அண்ட்ராயர் ஃபார் மை சித்தப்பா பையன் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ஹேஷ்டாக் குட்டி பையன், ஹேஷ்டாக் சித்தப்பா பையன், ஹேஷ்டாக் மை மணி, ஹேஷ்டாக் ப்ரௌட் மூமெண்ட், ஹேஷ்டாக் பீஸ். ஐயோ இந்த உள்ஜெட் டிபாசிட்லாம் நம்ம எப்போ போட போகிறேன்னு தெரியலையே. வீட்டில் காசு கேட்க முடியாது. வீட்லேயே இருந்தீங்கன்னா வெட்டியாவே இருக்கிற நாயே அப்படின்னு வாங்க. வெளில போனீங்கன்னா ஊர் சுற்றினே இருக்கிற நாயே அப்படின்னு வாங்க. இதே மாதிரி இருந்து வெந்து வேகாமல் நொந்து நூடுல்ஸ் ஆகி செத்து சுண்ணாம்பாய் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு ஐயோ திருப்பதி ஏழுமலை முருகேசா. இப்போ சொல்லுங்க அரியர்னா சமகத்தில் அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சு ஆஃப் கேம்பஸில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலைக்கான பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கின்னு வருதுன்றது என்ன மாதிரி ஒரு மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கோகோ உள்ள போயிட்டு வேலைக்கு எத்துன்னு வர மாதிரி. அப்போ அரியர் வச்சு கிளியர் பண்ணி யாருமே வேலைக்கு போலியா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் பச்சை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, கைக்கு வர பாலை ஏன்டா டை வச்சு பிடிக்கிற. இப்போ கூட இந்த பால் மேட்டரில் இருக்க கருத்து புரியாமல் என்னடா இதில் பச்சையாக இருக்குதுன்னு நினச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். அனுபவப்பட்டு சீனியர்லாம் சேர்ந்து சொல்கிறோம், அரியர் மட்டும் வைக்காதீங்க. அப்படி வச்சாலும் சிக்ஸ்த் செம்முக்குள்ளே அதை கிளியர் பண்ணுறேங்க. இத்துடன் தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே மந்த் போயஸ்.